உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட ஏப்ரல் மாத ராசி பலனியும் தமிழ் புத்தாண்டு ராசி பலனியும் ஒன்றா இணைந்து உங்களோட டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். அதிசார குரு பெயர்ச்சி. குரு வந்து ஒரு அட்வான்ஸ் டிரான்சிட் எடுத்திருக்கு. அந்த டிரான்சிட்டோடைய எஃபெக்ட்ஸ் என்ன, இந்த மாதத்தோட அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த போதும், டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு சிம்மம் ராசி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சூரியனுடைய இடமாற்றம், சூரியன் வந்து எக்ஸால்ட் உச்சம். அப்போ உங்கள் ராசிநாதன் உச்சம் அடையக்கூடிய ஒரு மாதம் வந்து ஒரு முழு பலம், தைரியம், அதிகாரம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பலனாக தெரியுது. ஆனால் அந்த சிம்மத்துக்கு வந்து இந்த மாதத்தில் இந்த ஆறாம் இடத்துல, அதாவது மகரமில், சிம்மத்துக்கு மகரம் வந்து சிக்ஸ்த் ஹவுஸ். இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய், சனி, குரு. குரு வந்து அதிசாரம், அதிசாரம்னா ஒரு அட்வான்ஸாக டிரான்ஸிட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிளானட்டுடைய கன்ஜெக்ஷன்ஸ்லாம் ஏதாவது நல்லது செய்யுமா, இல்லை செய்கிற மாதிரி போய் அப்படியே கைவிட்டுடுமா அப்படிங்கிறதையும் நம்ம பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து ஆறாம் இடத்தை வந்து 100% வந்து பாசிட்டிவாக நடந்துடும், எல்லாம் கிளிக் ஆடணும்னு கொடுக்கவே முடியாது. அங்கே சனி வந்து ஆறாம் இடத்துல இருக்கார், தடங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். செவ்வாய் ஆறாம் இடத்துல சனியோடு இருக்கு. இப்போ எதிரிகளை வீழ்த்துறது, எதிர்ப்புகளை முடியடிக்கிறதெல்லாம் ஓகே, பட் குருவும் ஆறாம் இடத்துல தானே இருக்குது. ஒரு சுபமான பலன்களை கொடுக்கணும்னா குரு வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வரணும். இப்போ குருவும் ஆறில் இருக்குது, சனியும் செவ்வாயுமே அங்கே ஆறில் தான் இருக்குது. இதெல்லாம் என்ன, கிரக யுத்தம், ஆறாம் இடம் பேட்டில், கிளாஷ், ஃபோர்ஸ், ஆப்ஸ்டக்கல்ஸ், பிளாக்ஸ், நிறைய பிளாக்ஸ். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எந்த காய் நகர்த்தினாலுமே வந்து எதிர்ப்பு, தடங்கள், அதை மீறி முறியடிப்பு அப்படி தான் நடக்குமே தவிர ஈஸி, கம்ஃபர்டபுள், க்ளீன் த்ரூ அப்படின்லாம் இருக்காது. ஒரு ஒரு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஒரு அப்ஸ்டக்கல் வரும், அதை டக்கிள் பண்ண வேண்டியிருக்கும், மறுபடியும் ஒரு பிளாக் வரும், அதையும் முறியடிக்க வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் தான் மூவ் ஆன். சிம்மத்துக்கு அப்படி தான் இருக்குது இந்த பிளானட்டுடைய பொசிஷன் இந்த மாதத்தில். சரி, என்னென்ன பலன்களுக்கெல்லாம் இது சாதகமாக இருக்கிறது நம்ம டீட்டெயிலாக இன்னும் பார்ப்போம். சூரியன் வந்து 14th of April எக்ஸால்ட்டடு. எங்கே எக்ஸால்ட்டாக? 9th house. இது ஒரு சாதகம், இது ஒன்று வச்சுக்குவோம். முதல்ல சுக்கிரன் வந்து 10th house ஆட்சியோடு இருக்கார், மாலவிய யோகம். இப்போ 10th house லார்ட் இன் 10th house, பத்துக்குடையவன் 10th இடத்துல. இது என்ன பண்ணோம், கரியரில் சில சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு இந்த சுக்கிரன் ஹெல்ப் பண்ணும். இப்போ இது வரைக்கும் கரியருக்கு வந்து யாருமே ஹெல்ப் பண்ணல, ஜாபுக்காக ஹெல்ப் பண்ணல, பிஸ்னஸ்க்காக ஹெல்ப் பண்ணல. இந்த முறை ஹெல்ப் கிடைக்கும், யார் மூலமாகலாம் கிடைக்கும், இல்லை நீங்களே உங்களுக்கு ஒரு உதவியாக கூட மாறலாம், செல்ஃபாக ஹெல்ப் பண்ணிக்கிறது. இது சுக்கிரன் கொடுக்கக்கூடிய ஒரு லக், ஒரு ஒரு சான்ஸ், ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரியன் எக்ஸால்ட்டட், சுக்கிரன் 10th house ஆட்சியோடு இருக்கார், ஓன் ஹவுஸில் இருக்கார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கரியரில் ஒரு ஒரு பாசிட்டிவ் சைடில் வச்சுக்கும். ஒரு பாயிண்ட் இது. சரி, இப்போ மார்ஸ் நல்லா இருந்தால் தானே உங்களுக்கு வந்து ஆக்ஷன்லாம் கிளிக் ஆகும். மார்ஸ் வந்து 6th house எக்ஸால்ட்டடு, சனி ஆறாம் இடத்துல ஆட்சி, குரு ஆறாம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கு, ராகு உங்களுடைய சிம்மத்துக்கு 11 இருக்குது, கேது 5 இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொசிஷனை வச்சுட்டு புதன் ஃபினான்ஷியல் பிளானட், இந்த மாதம் புதன் நீச்சம் அடைகிறார். நீச்சமடைஞ்சு 8th இடத்துக்கு, அதாவது 7th of April புதன் நீச்சமடைஞ்சு உங்கள் ராசிக்கு 8th இடத்துல, அங்கேருந்து புதனுடைய பார்வை 2. ஸோ 2nd இடத்துல புதன் பார்வை பதிஞ்சதுன்னா தனாதிபதி தனஸ்தானத்தில் பார்வை பதிக்கும் போது ஏதோ இன்கம் அப்படிங்கிறது புதுசாக முயற்சி பண்ணினா கிடைக்கும். இருந்தாலும் இந்த 3 planets கிளாஷஸ் இந்த கன்ஜெக்ஷன் என்ன பண்ணோன்னா எதுலேயுமே வந்து ஃபைட் பண்ணி மூவ் பண்ண வைக்கும். இப்போ 7th house லார்டு சாட்டர்ன், கல்யாண வாழ்க்கையாக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. சுக்கிரன் நல்லா இருக்குது, பட் சனி 6th இடத்துல இருக்குது. முதல்ல ஒன்று வேணும், வேண்டாம், ஓகே, இல்லை இப்படின்னு சொல்லி கடைசியாக ஓகே, ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சியோடு இருக்கிறதா, அது நல்ல செய்தியோடு முடியும். இப்போ செவ்வாய் 6th இடத்துல இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டியை போய் பார்க்குறீங்க, டிசைட் பண்ணுறீங்க, வேணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் வேணாம் நினைக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஓகேன்றீங்க, அப்புறம் வேணான்றீங்க, மறுபடியும் ஓகே, இந்த கன்ஃபியூஷன்ஸோடு போகும். ஒரு மாதிரி ஒரு 2 and 4 மூமெண்ட் இந்த மாதத்தில். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சில குழப்பங்கள் வரும், சில எதிர்ப்புகள் வந்து ஒரு காரியம் நடக்கும், சில தடங்கள் வந்து ஒரு விஷயம் முறியடிக்கப்படும். அதெல்லாம் நினச்சி தளர்ச்சி அடைய வேண்டாம், ஏன்னா அது ஆரம்பத்துலேயே நமக்கு அபசகுணமாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். தொடர் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூரியன் சுக்கரனுடைய இந்த வலு வந்து நிச்சயமாக நல்ல பலனை செய்யும். ஓகே, இது எல்லா சிம்மராசிக்கும் நடந்துருமா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். லக்னம் சேஞ்ச் ஆகுதுன்னா மாற்றம் உண்டு. பர்த் சார்ட்டில் நல்லா யோக தசை நடக்குதுன்னு வச்சுப்போம், அப்போ இந்த மாதிரியான இந்த பலன்கள் ரொம்ப வீக்காக வேலை செய்யாது. அதுக்கு தான் உங்கள் பர்த் சார்ட் எடுத்து பார்த்துக்க சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி, நிறைய பேர் பயனடைஞ்சதுனால நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். உங்கள் பர்த் சார்ட்டில் நல்ல யோக தசை நடக்குதா, பாசிட்டிவான பிளான்ற இன்ஃப்ளூன்ஸ் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா
இந்த அப்டக்கல்ஸ் இந்த பிளாக்ஸ் அதிகம் வராது. சரி, ஆறாம் இடத்துல செவ்வாய் சனி கூட்டணி, வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க, யார் இடத்துலையும் வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸில் போக வேண்டாம். அன்வான்ட் ஃபைட் இல்லை அன்வான்ட் ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத கிளாஷஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃப். சம்டைம்ஸ் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும்போது நாம் போய் அதை கிளற வேண்டாம், கம்பெனி விட்டுடலாம். ரொம்ப காமாக இருந்தீங்கன்னா அதுவே தானாக கொஞ்சம் நேரத்தில் விலகிடும். ஸோ சிம்மதி, இது ஒரு பாயிண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வரும். ஏன்னா குரு நீச்சமடைகிறார், புதனும் நீச்சமடைகிறார். இது ரெண்டுமே என்ன இண்டிகேஷன்ஸ் அப்படின்னா, முதல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருன்னு தோண ஆரம்பிக்கும், அப்பா ஒரு அட்வைஸ் கொடுக்குறாருன்னு தோண ஆரம்பிக்கும், பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு தோண ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஃபோர் பீப்புள் வில் ஹவ் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். இப்போ எதை எடுத்துக்கிறதே உங்களுக்கு புரியாது. திங்க் ட்வைஸ், நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா, 25th of April புதன் வந்து சூரியனுடைய இணையம், அப்படி இணையிற அந்த காலம் வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஸோ எந்த முடிவு ஒரு வேளை உங்களுக்கு டைம் இருக்குது, யூ ஹாவ் டைம் அப்படின்னா, இந்த புதன் சூரியனுடைய இணையிற 25th of April மேலே ஒரு வைஸ் டிசிஷன் எடுங்க. இல்லை உங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைங்க, அது நல்லது. ஸோ ஓவராலாக சிம்மத்துக்கு நான் சொல்ல வர்றது, இந்த மாதம் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு மாதம். எந்த முடிவாக இருந்தாலும் நிதானித்து பலமுறை முயற்சி செய்து தரங்களை முறியடித்து செய்ய வேண்டிய ஒரு மாதம். பொறுமையை இழக்காதீர்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரகத்துடைய டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி உண்டான ஒரு ப்ரிடிக்ஷன். இது வந்து ஓவராலாக நான் பொதுவாக அந்த ராசியை உடையவங்க அனைவருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த பொது பலனை உங்கள் பேர்த் சார்ட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது உங்கள் ஜனனக்கால ஜாதகப்படி உங்களுக்கு கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குது, என்ன யோகங்கள் இருக்குது, ப்ளஸ் அதோடு நீங்கள் இந்த டிரான்சிட்ஸ்லாம் எந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும், தசா புக்திக்கெல்லாம் நல்லா இருக்கா, மேட்ச் ஆகுதா, யோக தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா அப்படின்றதான் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கரியரை பற்றி நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருப்போம், பட் உங்கள் பேர்த் சார்ட்டில் ரொம்ப வீக்கான ஒரு பீரியட் நடந்தால் அது மேட்ச் ஆகாது. மேரேஜை பற்றி ரொம்ப நல்ல ஃபேவராக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் தோஷம் இல்லாத மாதம். அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஒரு ராசியை பற்றி சொல்லும்போது தோஷங்களே இல்லாதனால அப்படி சொல்கிறோம். இப்போ ஒருவேளை உங்கள் பேர்த் சார்ட்டில் தோஷங்கள் இருக்குது, நெகட்டிவான பிளானட்டோட பீரியட் நடக்குதுன்னா இதெல்லாம் சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாமையும் போகும். அதுதான் உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசலாம். அடுத்தது lifehoroscope.in, இந்த வெப்சைட் மூலிமா நிறைய பேர் தன்னுடைய ஹாரோஸ்கோப் இது வரைக்கும் இல்லாதவங்க ஜென்ரேட் பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. வெளிநாட்டில் வாழ்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கவங்க, அதாவது இந்தியாவில் இருக்கவங்க, வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள், எந்த நாட்டில் இருந்தாலுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் இந்த lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எல்லா காலத்துக்கும் ஒரு PDF ரிப்போர்ட்டாக நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறது. ப்ளஸ் இந்த lifehoroscope.inல இந்த பிரமிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நான் பிரமிட்ஸை பற்றி நிறைய பேசியிருக்கேன். எனர்ஜி, லக் எனான்ஸ் பண்ணுறது, ஃபார்ச்சூன் பிரமிட்ஸ், வாஸ்து பிரமிட்ஸ், வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிரமிட்ஸ் ரொம்ப பயன்படும். லக் எனான்சர், உங்களுக்கு ஒரு லக் எனான்ஸ் பண்ணிக்கணும், ஒரு லக்கி கார்டு வேணும், எங்கே போனாலுமே நமக்கு ஒரு ஃபேவராக இருக்கணும் அப்படின்னா அதையும் எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு சில பிரமிட்ஸ் டூல்ஸ் இருக்குது. அதுவும் இந்த lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து பிரமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜில், ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற பேஜில் நீங்கள் அதை பயன்படுத்தி வாங்கிக்கொள்ளலாம். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா மாதமும் கிட்டத்தட்ட 900,000+ மேலான ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இது பலனடைஞ்சிருக்கா சொல்லனால என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் அனைவருக்கும். ஏப்ரல் மாதம் வாழ்த்துக்கள். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து சனி தசை நடக்குது, புதன் நடக்குது, குரு நடக்குது, தசை நடப்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பலன், ஏன்னா ராசி, லக்னம், சில பேருக்கு வந்து நட்சத்திரப்படி கூட இந்த ஆண்டுடைய பலன் கொடுத்துருக்கோம். இப்போது ஒரு தசை நடந்தால் அந்த ஆண்டு எப்படி இருக்கும், அந்த